ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வாம். ஆதிசங்கர பரம்பரையில் வருவாங்கன்னா 69 சுவாமிகள் நாங்கள் நானே பாடின கிருதிகள் எல்லாம் இவா சில பேர்லாம் பாடியிருக்கா. எல்லா கீர்த்தனையும் பாடல, உள்ளூரோட கீர்த்தனை பாடியிருக்கா. அந்த கீர்த்தனைகள் என்ன விசேஷம்னா, பஜனே போதேந்திரம் இருக்கே அந்த ஊர் தான் நான் சுவாமிகள் ஆகிறது தீர்மானமாச்சு. அதனால அந்த ஊரில் வரும் சுவாமிகளாக தீர்மானம் ஆகிறதுனால அதுலேருந்து மடத்து சம்பிரதாயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிண்டு நம்ம படிச்சுக்கிண்டு விஷயங்கள்லாம் அறிந்து கொண்டு சரியான பாதையில் வரணும்னு நம்ம வந்துருக்கோம். அந்த மாதிரி இப்போ நாம் எல்லோரும் நல்ல பாதையிலே வர வேண்டும், கீர்த்தன பாதையிலே வர வேண்டும், நல்வழியிலே செல்ல வேண்டும், தர்ம வழியிலே செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எவ்வளவு தூரம் நாம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தர்மமானது நம்மை காப்பாற்றும். அப்படிப்பட்ட தர்ம தேசத்தை அடையணும், நமக்கும் நல்ல பெயரெல்லாம் கிடைக்கணும். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை மென்மேலும் செய்து கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்து மேன்மேலும் சிறப்புடன் விளங்க வேண்டுமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும். பஜனே போதேந்திரம் பஜனே போதேந்திரம் மானச பஜனே போதேந்திரம் பஜனே போதேந்திரம் மானச பஜனே பகோத
ஜீத கடைதேவோ பஜரே.